மார்கழி மாதம் பதினேழாம் நாள் நாம் எந்த பாசுரத்தை படிக்க வேண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கப் போகிறோம் பதினைந்து பாசுரங்களில் ஏற்கனவே நாம் பார்த்ததில் முதல் ஐந்து பாசுரங்கள் நமக்கு முன்னுரையாக அமைந்தது ஸ்ரீமன் நாராயணனுடைய பாட அப்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்று மூன்றே அடிகளில் இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை எல்லாம் அலந்துவிட்ட நாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழையெல்லாம் பாடினார் ஆண்டாள் நாச்சியார் அதன் பின்பாக ஒவ்வொரு பாசுரத்திற்கும் ஒவ்வொரு பாடி பெண்களை எழுப்புவது போன்று அமைத்து பதினைந்து பாசுரங்கள் முடிந்தது பின்னர் பதினாறாம் பாசுரத்திலே அதாவது இதற்கு முந்தைய பாசுரத்தில் நந்தகோபனன் இல்லத்தின் வாசலிலே நின்றபடி மாளிகைக்கு உள்ளே செல்ல வேண்டும் வாயிற் காவலர்களிடம் அனுமதி கேட்பது போல ஆட்சியர்கள் அழகிய எல்லாம் நாங்கள் நீராடி வந்துவிட்டோம் எந்த அவசகன தடை சொல்லும் சொல்லாமல் எங்களை காணவிடு என்று வாயில் காப்பாளனிடம் அனுமதி கேட்டது போல் அமைக்கப்பட்டிருந்த பாசுரத்தை நாம் கண்டோம் இந்த பாசுரத்தில் என்ன நடக்கிறது என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடருந்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கடலடி செல்வ பலதேவா உம்பியும் நீயுன் உறங்கேலோர் எம்பாவாய் இதுதான் இந்த பாசுரம் முந்தைய பாசுரத்திலே நந்தகோபாலனுடைய திரு இல்லத்தில் திருக்கோயிலுக்குள் நுழைவதற்காக அனுமதி கேட்டு வாயில் காப்பாளர்களிடமெல்லாம் ஆட்சியர்கள் மன்றாடி கேட்டதை பார்த்தோம் அதன் பின்னர் உள்ளே புகுந்தவர்கள் நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் என ஒவ்வொருவராக துயில் எழுப்பக்கூடியதாக இந்த பாசுரத்திலே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது நம் உடலை காப்பதற்கு என்ன தேவை அம்பரம் துணிமணிகள் உயிருக்கு மிகத் தேவையானது அடுத்தது என்ன நீராவது குறைந்தபட்சம் வேண்டும் அதற்கு பின்பு உணவு என்பது அத்தியாவசியமான ஒரு பொருளாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் நிமித்தமாக தந்திருக்கிறார் உயிர் வாழ அது மிக அனைத்தும் அவசியம் தேவை ஆக இது அனைத்தையும் வேண்டியன வேண்டியபடி தானாகவே வழங்கக்கூடிய வல்லலாக யார் இருக்கிறார் ஸ்ரீ நந்தகோபர் இருக்கிறார் அதைத்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபார் என்று பாசுரம் துவங்குகிறது இவரை ஆகையினாலே இப்படிப்பட்ட வரங்களையெல்லாம் தந்தவரே எழுந்திருப்பீராக என்று இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் அனைவருக்கும் தலைவராக திகழ்பவர் அப்படிப்பட்ட நந்தகோபர் நீங்கள் முதலிலே துயில் எழுங்கள் வஞ்சி கொம்பு போன்ற மாதர்களுக்கு எல்லாம் முதன்மையாக திகழ்பவள் யார் யசோதை இந்த குலத்து மங்கள தீபம் போல் விளங்கக்கூடிய அந்த தீபம் போல் அழகிய வெளிச்சம் பொருந்திய ஒளி பொருந்திய முகத்தினை உடைய தலைவியார் யசோதா பிராட்டி உங்களை துயில் எழுப்பத்தான் இந்த அதிகாலையிலே எழுந்து முகூர்த்த வேலையிலே எழுந்து மற்ற ஆயர் பெண்களை எல்லாம் அழகிய பெண்களை எல்லாம் எழுப்பி நாங்கள் ஒன்றாக திரண்டு வந்திருக்கிறோம் தாயே பள்ளி உணர்ந்து எழு ஆகாயத்தை இடைவெளியாக்கி கொண்டு உயர வளர்ந்து அனைத்து உலகங்களையும் அலந்தது யார் ஸ்ரீமன் நாராயணன் இப்படி உலகை அலந்த உத்தமனே தேவாதி தேவனே இனியும் நீ துயில் கொண்டிருந்தால் எங்களுக்கு எவ்வாறு அருள் நாங்கள் பெற முடியும் ஆக விழைந்து கேட்கிறோம் விரைந்து எழுந்து வா மின்னும் பொன்னாலான அணிகலன் காலிலே கடலாக அணிந்திருக்கக்கூடிய திருவடி யார் இது பலராமன் ஆக நீயும் உன் தம்பியும் ஆகிய கண்ணனும் உறங்காது துயில் கலைந்து எழுந்து வருவீர்களாக எங்களுக்கு தேவையான வரம் தரக்கூடியவர்கள் நீங்கள்தான் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே இப்படி ஒவ்வொருவராக வரிசைப்படுத்தி நந்தகோபர் அடுத்தது யசோதை கண்ணன் பலராமன் என ஒவ்வொருவராக இந்த நால்வரும் துயில் எழும்பும்படியாக இந்த பாசுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கண்ணனுக்கு மிக பாதுகாப்பாக ஒருபுறம் நந்தகோபரும் மறுபுறம் பலராமனும் படுத்துக்கொள்வார்களாம் கொள்வார்களாம் இது இந்த பாசுரம் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நுட்பமான விஷயம் நமக்கு தேவை சோறு நீர் அது மட்டுமல்ல வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்றபடி இருக்கும் எங்களுக்கு அம்பரமும் தண்ணீரும் சோறுமாக உள்ள கண்ணனை எமக்கு தந்து எங்கள் குறையெல்லாம் போக்க வேண்டும் ஆக நீங்கள் எழுந்து வருவீர்களாக எங்களுக்கெல்லாம் தேவையான அருளை தருவீர்களாக என்று இந்த பாசுரம் அமைகிறது ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீமன் நாராயணன் பெருமைகளை பல இடங்களிலே இந்த பாசுரங்களில் சொல்வது இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி என்று வானுயர உயர்ந்து ஊடுருவி தனது ஈரடிகளால் உலகை உலகலந்த உத்தமனே எழுந்திராய் செம்மையாக உனது பாதத்தில் பொற்கடலை அணிந்த செல்வனே பலராமனே நீயும் உன் தம்பியும் வா எழுந்து வருவீர்களாக என்று இந்த பாடல் குறிப்பிடுவது இந்த பாசுரம் குறிப்பிடுவது அது மட்டுமல்லாமல் இருபத்தி நான்காவது பாசுரத்திலும் இந்த ஓங்கி உலகலந்த அன்றே உலகலந்த என்ற அசுரனாக இருந்தாலும் மகாபலி நல்லவனாக இருந்தான் இருந்தாலும் கூட ஆணவம் கொண்டிருந்தான் அவன் ஆக ஆணவம் கொண்டிருந்தவர்கள் என்ன நல்ல சக்திகள் பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வானது தவறுலே சென்று முடியும் ஆணவத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் ஆணவம் கொண்டவர்கள் உலகத்திலே ஆணவம் அகம்பாவம் எல்லாம் ஒருவர் உயர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்துவிடும் அவர்களுக்கு இறைவனே தேவாதி தேவனே வரம் தந்திருந்தாலும் கூட அவர்களை அந்த தேவாதி தேவனே அழிக்கக்கூடிய ஆற்றலையும் அனுப்பிவிடுவான் என்பதற்கு உதாரணமாகத்தான் இதில் ஒரு சூட்சும கருத்தை வைத்து பாடுகிறார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்குடியால் அவள் பாடிக்கொடுத்த இந்த திருப்பாவையிலே அகந்தை அழிந்து ஒழியவில்லை என்றால் அது ஒழிக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்டவர்களிடம் எப்பேறு பெற்ற வரம் இருந்தாலும் கூட அது வீணாகப் போகும் மண்ணோடு மண்ணாகும் என்பதற்கு உட்பொருள் இதில் இருக்கிறது ஆகையினால் எப்போதும் இறைவனுக்கு அடிபணிந்து இருப்பது என்பது மிகச்சிறந்த ஒன்று சுருக்கமாக காணப்போவுமே ஆனால் அடக்கமானது அமரருள் நம்மை விடும் அடங்காமை என்பது மிக பெரிய இருளிலே நம்மை தள்ளிவிடும் என்பதற்கு இந்த பாடலிலே இந்த பாசுரத்தில் மிக ஆழ்ந்த பொருளோடு சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்கழலடி செல்வ பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த என்ற வாசகமானது மூன்றாம் பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்ற இரண்டிற்கும் ஒரே அர்த்தத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இது அந்த வாமன அவதாரத்தின் சிறப்பை மீண்டும் மீண்டும் உரைப்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதாய் அமைந்திருக்கிறது இந்த பதிவினை பொறுமையாக கேட்டமைக்கு முழு கேட்டமைக்கு நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.